ஹலோ கைஸ் இன்னைக்கு நம்ம பாக்க போறேனிக்ஸ் எபிசோட் டுவெண்ட்டி த்ரீ தான் இதுக்கு முன்னாடி போட்ட எபிசோட பாக்கலாம் மறக்காம பாத்துருங்க ஏன்னா அப்பதான் இந்த எபிசோட் புரியும் அதே மாதிரி ஒரே ஒரு லைக் போட்டுருங்க ஏன்னா அப்பதான் பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும் சரி வாங்க நம்ம டைம் பண்ணாம குள்ள போகலாம் அங்க எல்லாருக்குமே அந்த இன்ஃபர்மேஷன் வந்து பரவ ஆரம்பிக்குது சோசியல் மீடியாலயும் நியூஸ்லயுமே தீயா பரவுது நிறைய பேர் வந்து கேக்கா கோரியா நிறைய பேர் மாறி அப்படியே மத்தவங்களை சாப்பிட ஆரம்பிக்கிறாங்களா இந்த சைடு வெளியில அவங்க ரெண்டு பேரும் இருக்காங்க அங்க செய்கணும் சொல்றாரு இப்போ நிறைய பேர் கேக்கோரியா வழியா மாற ஆரம்பிக்கிறாங்க இப்ப உங்க கையில தான் இருக்கு இப்போ சாதாரணமா மாறினவங்கள எங்களால ட்ரீட் பண்ண முடியும் ஆனா அந்த ஹோல அடைக்கணும்னா உங்களால ஒண்டிதான் முடியும் அங்க இப்படி பேசி நிற்கும் சாயம் ஓடி வரா அப்பா நீங்க இங்க தான் இருக்கீங்களா ஏய் உன்னோட பேக் வந்து செம்மையா இருக்கு அதுவா இது வந்து மாயரா அவங்க தான் தந்தாங்க பரவாயில்ல மாயரா இது உண்மையிலேயே நல்லா இருக்கு இத வந்து சொல்ல போனா எங்க அப்பா தான் எனக்கு கொடுத்தாரு நான் ஒரு சின்ன பொண்ணா இருக்கும்போது அட நான் எதிர்பார்க்கல அதாவது எவ்வளவு வருஷமா நீ அந்த பொருளை வச்சு நிற்கனு இவங்க இப்படி பேசி நிற்கும் போதே அங்க ஒரு கார் வந்து அது பார்த்தா ஃபேமிலியை தான் கண்ட்ரோலே பந்து இந்த தாரா இதுலயே நீங்க போக போறீங்க ஆமா இந்த ஆர்விய எங்க ஹவுஸ் கீழ இருக்க அந்த கரேஜ்ல தான் நாங்க பாத்தோம் அத ஃபேமிலியர் தான் இப்ப கண்ட்ரோல் பண்ணது சோ அது ஆட்டோமேட்டிக்காவே போகும் ஆமா ஆமா இது உண்மையிலேயே ஆசமா இருக்கு அதாவது இதுக்கு மேல ஒரு பேரியரும் இருக்கு சோ இந்த ஃபேமிலியர் வந்து உண்மையிலேயே ஆசம்தான் அதே மாதிரி எந்த பொருளை இது கண்ட்ரோல் பண்ணதோ அதுக்கேத்த மாதிரி இதோட வாய்ஸும் அப்படியே மாறுது ஆனா சாய் உங்க கூட வர்றது சரியா இருக்குமா செய்கினே சொன்னாரு சோ ஓகே தான் அந்த பொண்ணு பாசராக்கு எங்க மூணு பேர் மேலயும் ஒரு கண்ணு சோ ஏதாச்சும் ஆக வாய்ப்பு இருக்கு அதனால இவ எங்க கூட வர்றதே நல்ல விஷயமா இருக்கும் இருக்கும் சரி அப்பனா நீங்க ரெண்டு பேருமே கொஞ்சம் பாத்தே போங்க பெனியோ சேஃபா போங்க ஏதாச்சும் கிரேசியா பண்ண வாய்ப்பு இருக்கு நீ தான் பாத்துக்கணும் ஆமா உங்க ரெண்டு பேருக்குள்ள அப்படி என்ன ஒரு அதாவது ரெண்டு பேருமே மாண்டியாட்டுறீங்க அது ஒண்ணும் இல்லப்பா உங்க கிரானியும் சாப்பிடறதுக்கு அங்க ஃபுட் எல்லாம் தராங்க இப்ப இவங்க மூணு பேர் இருக்காங்க யாருக்கு தெரியும் வரும் நாலு பேரா இன்னொருத்தவங்க வரலாம் பா இதை கேட்கும் போது அவளுக்கு ஒரு மாதிரி ஜெலஸா ஃபீல் ஆகுது நான் வந்து அவங்கள போக விடக்கூடாது கூடாது அப்ப நானும் போகணுமா நான் செய்கன்னு அப்படியே தடுக்கிறாரு நீ வந்து போக கூடாது உனக்கு என்ன இறக்கணும் அப்படின்னு ஆசையா அவங்க போறது ரெட் ஒண்ணு ஆனா அவங்க ரெண்டுமே ஒன்னா போறாங்களே ஒரு ஜேர்னிக்கு எல்லாம் போச்சு நாசமா போச்சு இந்த சைடு அப்படியே அவங்க போக ஆரம்பிக்கிறாங்க அந்த சின்ன பொண்ணு ஒரு பாட்டை பாடுறா பரவாயில்லையே உனக்கு ஹோகானி மேனோட ஸ்டோரி வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு போல பாட்ட நீ சூப்பரா பாடுற உங்க பெனியக்கும் அது அவ்வளவு பிடிக்குது இந்தா ஹோகானிய சாப்பிடு வந்து உண்மையிலேயே நல்லா இருக்கும் சாப்பிடு சாப்பிட்டு பாரு பெனியோ நீ வந்து அவளை அப்படி போர்ஸ் பண்ண கூடாதுப்பா அவள் பயந்து போயிடுவாளே சாய் நீ ஏதாச்சும் சிப்ஸ் ஏதாச்சும் கொண்டு வந்திருக்கியா அதவன நம்ம சாப்பிடலாம் அவ தகுந்த டிராவலோட பேக் முழுக்க அப்படியே ஸ்நாக்ஸா தான் இருக்கு பரவாயில்லையே நான் எதிர்பார்க்கல நீ வந்து எவ்வளவு கொண்டு வருவன்னு நம்ம எதை சாப்பிடலாம் இதே மாதிரி அவங்க போக ஆரம்பிக்கிறாங்க போகிற இடம் முழுக்க அப்படியே ஒரு மாதிரி மியாஸ்மாவா இருக்க ஆரம்பிக்குது ஒரு ஏரியாக்கு வராங்க அது ஒரு ஹாஸ்பிட்டல் தான் இந்த ஹாஸ்பிட்டல்லும் எல்லாரோட நிலைமையும் ஒரு மாதிரி மோசமா இருக்கு எல்லாருமே அங்க இருக்கிற மியாஸ்மால அஃபெக்ட் ஆகி ஒரு கேக்கா குறியா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா மாற ஆரம்பிக்கிறாங்க இதே மாதிரி அவங்க போக ஆரம்பிக்கிறாங்க சில பேரால அங்க வெளியிலயும் வர முடியல அங்க ஒரு பொண்ணு மாட்டின்னு இருக்கா தான் காப்பாத்தணும் இன்னமும் எங்க ஆளுங்க உள்ள மாட்டின்னு இருக்காங்க இது எல்லாத்தையுமே அப்படியே பாத்துக்கணும் கொஞ்சம் கொஞ்சமா டிராகன் ஸ்பாட்டுக்கும் நெருங்க ஆரம்பிக்கிறாங்க அந்த லொகேஷனுக்கு வந்ததுக்கு அப்புறம் அந்த ஆளுங்களையும் மீட் பண்ண பண்றாங்க என்னோட பேரு என்மாடோ கோக்கரோ ஹடாசினோ பெனியோ இவ என்னது நீங்க தான் அந்த ரெண்டு பேரா எனக்கு அந்த ட்வின் ஸ்டார பத்தி ஒண்ணுமே தெரியல சரி ஏதோ ஒண்ணு நாங்க வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு வந்தோம் என்ன சொல்றீங்க இந்த பொண்ணு கூட நாங்க வேலை செய்யணுமா ஐபிஎல்ல அந்த ஸ்ட்ராங்கஸ்டான ஒரு எக்ஸசைஸ்ட் யூட்டா அவன் வந்து இப்போ நம்மளுக்கு எதிராக செயல்படுறான் அந்த ஃபேமிலில இருந்து வந்த பெனியோ தானே இவன் யாருக்கு தெரியும் எப்பனாலும் இவன் எங்க முதல்ல குத்தா வாய்ப்பிருக்கு இருக்கு வாய்ப்பே வாய்ப்பேல இவ கூடலாம் சேர்ந்து நாங்க எக்ஸசைஸ் பண்ண மாட்டோம் என்னது பைத்தியக்காரத்தனமா நீங்க பேசாதீங்க ரெண்டு பேருமே இங்க ஹெல்ப் பண்ணணும் வந்திருக்கோம் அவ எதுக்கு அப்படி பண்ண போறான் கோக்குரோ நிறுத்து போதும் எனக்கு வந்து நீ நம்புறல அது போதும் இவங்க இப்படி பேசினு இருக்கும் போதே அங்க ஒரு பொண்ணு ஒரு அவளோட பேரு கியோமியா அவ தான் இந்த ஸ்பெஷல் யூனிட்டுக்கு ஒரு கேப்டனா கேப்டனா அப்படி நீ இவங்களும் ஆச்சரியம் ஆகுறாங்க அப்புறம் தான் அங்க கேப்டனே வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க டேய் நீங்க ரெண்டு பேரும் அந்த ட்வின் ஸ்டாரா உங்களை பத்தி நான் கேள்விப்பட்டிருக்கேன் ட்வின் ஸ்டார்னா நீங்க ரெண்டு பேருமே ஒன்னா இருக்கணும் அதுக்கப்புறம் நீங்க ஒரு குழந்தையும் பேத்துப்பீங்கல்ல என்னது அப்படி எல்லாம் இல்லை இல்ல அதாவது நாங்க ரெண்டு பேருமே பார்ட்னர் அவ்வளவுதான் சரி ஏதோ ஒண்ணு நாங்களே ஒரு மூணு நாலு பேர் தெரியுமா ஃபேமிலிய பாக்குறியா இதோ இத பாரு அந்த ஃபேமிலிலயும் அவளுக்குன்னு சில்ட்ரன்ஸ் எல்லாம் இருக்காங்க இவங்க எல்லாம் இன்னும் எவ்வளவு வளர்ந்துருக்காங்க அப்ப உங்களோட ஏஜ் வந்து எவ்வளவு இருக்கும் ஒரு பொண்ணுகிட்ட ஏஜ் கேட்க கூடாதுன்னு உனக்கு தெரியாதா சரி உங்களோட கைய கொடுங்க இந்த மாதிரி உங்களுக்கு பொருத்தம் எப்படி இருக்குன்னு பாக்கலாம் அத நல்லா பார்க்கும் இவங்க ரெண்டு பேருக்கும் ஆல்ரெடி ஒரு சைல்டு இருக்கிற மாதிரி காத்து உங்க சாயம் ஓடி வந்து சொல்றா அப்பா நீங்க இங்கதான் இருக்கீங்களா என்னது அப்பாவா அப்பனா உனக்கு ஆல்ரெடி குழந்தை இருக்கா அப்போ பெனியோ உன்னோட வயசு எவ்வளவு இல்ல இப்ப நீங்க சொன்ன விஷயம் தான் சொல்ல முடியாது இதுக்கு அதுக்கப்புறம் அங்க நைட் ஆயிது அப்படியே அவன் தூங்கின இருக்கான் சைட்லயே அவ்வளவு டீல்ஸ் மேன இருக்கான் ஆமா பெனியோ நீங்க வந்து என்ன வரீங்க அதுவா இது எக்ஸசைசம் பண்றதுக்கு ஒரு முக்கியமான டூல் இது அப்பனா நானும் இந்த மாதிரி ஏதாச்சும் வரியலாமா இல்ல நான் ஒரு முக்கியமான விஷயத்த பண்றேன் நம்ம அப்புறமா பேசலாமா அவ அப்படியே வெளியில போயிடறான் கொஞ்ச நேரம் கழிச்சு அதை முடிச்சு பார்க்கும் போது தான் தெரியுது அங்க சாய காணும் சாய் எங்க போன எங்க இருக்க நல்லா தேடும் போது ஒரு இடத்துல அவளோட சவுண்டும் கேக்குது அங்க அந்த கேப்டன் பொண்ணு கூட தான் உட்கார்ந்து நான் வந்து இதை பெனியோ கிட்ட கேட்டேன் அதாவது அவங்க என்ன சொன்னாங்க

நீ சோகமா இருக்கனு ஆனா நீ கவலைப்படாத அவன் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி பெரிய ஜாப் எல்லாமே எடுக்கிறான் அவளைக்கும் அவனுக்கு எக்ஸ்பீரியன்ஸும் இல்ல சோ அதனாலதான் அவன் யாரையுமே நம்பல அவனே சொல்ல போனா ஒரு மாதிரி பயந்து போயிருக்கான் சரி நம்ம வந்து கவலைப்பட தேவை அப்பனா நம்மளோட பவரை காட்ட வேண்டியதான் அப்படியே கோக்குருவோ அவனோட பவர் யூஸ் பண்ணி அங்க இருக்கிற கேக்க கூறிய அழிக்கிறான் ஆனா சைட்ல அந்த பசங்க வந்து மாட்டிக்கிறாங்களா நல்ல வேளை கேப்டன் வந்து ஹெல்ப் பண்றாங்க ஏ ஒரு வாய்ப்பா வச்சு அவங்க ரெண்டு பேருமே அதை போட்டு தள்ளுறாங்க நீங்க எல்லாருமே எனக்கு முக்கியம் ஒரு கேப்டனா யாரையுமே நான் இழக்க விரும்பல சோ தான் இவங்க ரெண்டு பேருமே மட்டுமே இங்க வந்திருக்காங்க படாதீங்க நாங்க இருக்கோம்ல சோ யாரையுமே நீங்க இழக்க மாட்டீங்க ஆனா இன்னமும் அந்த பையனுக்கு கோவம் வந்து அடங்கல ஒரு மாதிரி மூஞ்ச திருப்பி வச்சுக்கிறான் இந்த சைடு சாய் அவங்க ஏதோ ஒரு விஷயத்த பாத்துனருக்கா ஃபேமிலி எல்லாம் கேக்குது ஆமா என்ன பாத்துனருக்க சாய் அதுவா இந்த மாதிரி நான் அந்த இடத்துல இருந்தா வந்தேன் தெரியுமா நீ என்ன சொல்ற நீ ஒரு சின்ன பொண்ணுன்னு அடிக்கடி நிரூபிக்கிற இந்த இடத்துல கேக்கா குறிலா இருக்கும் ஆனா அதுக்குள்ளேயே அந்த எக்யூப்மெண்ட் காத்துல பறக்க ஆரம்பிக்குது அதை பிடிக்கும் போது இப்பதான் பழைய விஷயமே நான் பார்த்து இனி வந்து சொல்லிருப்பா அதாவது இந்த விஷயம் வந்து எனக்கு ரொம்ப முக்கியமான விஷயம்னு ஏன்னா இந்த விஷயம் வந்து கெக்க கொரிய அழிக்கிறதுக்கு பயங்கரமா உதவும் இது நிறைய வேற ஒரு திசையை நோக்கி திடீர்னு ஓட ஆரம்பிக்கிறான் ஏய் நீ வந்து எங்க போற நீ போறது மிகப்பெரிய பிரச்சனையா இருக்கும் வேணா இரு நானும் வரேன் இந்த சைடு அங்க இருக்கிற பசங்களும் அப்படியே வேற ஒரு ஏரியாக்கு வராங்க அங்க இருக்கிற மக்கள் எல்லாம் அப்படியே விழுந்து கிடக்குறாங்க யூனிஃபார்மையும் அவ பாக்குறான் இப்பதான் அவளுக்கே புரியுது ஏ கோக்கரு உனக்கு தெரியுதா இது யாருன்னு வர வழியில இவங்க ஒரு பொண்ணை பாத்துருப்பாங்க அவ கூட சொல்லியிருப்பாள் இந்த மாதிரி இன்னமும் உள்ள என்னோட ஃப்ரெண்ட்ஸும் நிறைய பேரை மாட்டின்னு இருக்காங்கன்னு அந்த தான் இவன் அதை இவங்க பாத்துன்னு இருக்கும் பின்னாடி ஒரு பெரிய உருவத்துல கேக்காகூரியும் அப்படியே வர ஆரம்பிக்குது அதோட வாயிலையும் தன் கணக்குல அப்படி ஹியூமன்ஸ கடிச்சு சாப்பிட ஆரம்பிக்குது அதை பார்க்கும் போதே புரியுது இதுக்கு பின்னாடி எல்லாத்துக்கும் காரணம் இதுதானே அங்க கேப்டனும் அதை அப்படியே புடிச்ச போடுறாங்க ஃபர்ஸ்ட் பயங்கரமா தாக்குறான் எதிர்பார்க்கல இவ உண்மையிலேயே இருக்கா அதுக்கப்புறம் கோக்கரும் ஒரு பயங்கரமான பஞ்சரிக்கிறான் இதனால அந்த கேக்கா குறி அப்படியே விழுது ஆனா இன்னமும் அவங்களுக்கு ஒரு விஷயம் புரியல ஏன்னா என்னதான் அடிச்சாலும் அது வந்து அப்படியே தான் இருக்கு அது இப்போதைக்கு அழிஞ்சிருக்கணும் அழியவே இல்ல அந்த கேக்கா குறியும் திடீர் அப்படியே பேச ஆரம்பிக்குது ஹே இது வரைக்கும் நான் இந்த மாதிரி மீளெல்லாம் சாப்பிட்டு ரொம்ப வருஷம் ஆச்சு ஆனா இப்போ இப்ப வந்து ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கான விஷயம் எல்லாம் நடக்க போகுதுன்னு நினைக்கிறேன் என்னது பேசுதா பெனியக்கும் கோக்குருக்கும் புரியுது அப்பனா இது கண்டிப்பா அதுதான் ஒரு லேடி பாசாராவும் எழுந்து நிக்குது இதோட பேரு மோரோவா மோரோ பாத்தோன்னு எல்லாருமே கொஞ்சம் பயப்பட ஆரம்பிக்கிறாங்க ஏன்னா அது ஒரு பாசாரா ஏய் நீங்க எல்லாம் என்ன பண்ணுங்க இந்த மாதிரி நீங்க இங்கில இருந்து போயிடுங்க அது பயங்கர பவரா இருக்கு உங்களால தாக்க பிடிக்க முடியாது கேப்டனும் சொல்றேன் நம்ம எல்லாருமே இப்ப பின்னாடி போய் ஆகணும் இதை வந்து அவங்க பாத்துக்கிட்டோம் இதே மாதிரி அவங்க போ வர ஆரம்பிக்கிறாங்க அங்க பாசார் அவன் சொல்றது ரொம்ப விஷயமா இதுக்குள்ளேயே இருந்தப்பா ஆனா நான் நிறைய மனுஷங்களை இந்த உலகத்துக்கு வந்தக்கப்புறம் அப்புறம் சாப்பிட ஆரம்பிச்சேன் நன்றி சொல்லணும்னா அந்த ஹோலுக்கு தான் நான் நன்றி சொல்லணும் ஆனா இப்போ ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் பேட்டில் பண்ண போறேன்னு நினைக்கிறேன் ஆனா இந்த மீல் வந்து ஹோன்மே சொன்ன எனக்கு பத்தல சாப்பிட்டக்கு அப்புறம் இன்னமும் எனக்கு நிம்மதியா இருக்கும் அங்க அப்படியே பின்னாடி தவிர அந்த பாயனை தான் ஃபர்ஸ்ட் அது பிடிக்குது அவ்வளவுதான் இந்த மாதிரி நான் காலி ஐட்டம் போல நட்டாக்குன்னு பெனிய வந்து காப்பாத்திடுறா ஏய் நீ வந்து என்ன காப்பாத்தினியா எதுக்கு ஒரு உயிரை காப்பாத்துறதுக்கு எந்த விதமான ரீசனும் தேவையில்லை புரியுதா அங்க பாசாராக்கும் அவ்வளவு சந்தோஷம் பரவாயில்லையே உங்க கிட்ட நல்ல நல்ல ஸ்பெல் எல்லாம் இருக்கு போல சோ சீக்கிரம் வெளி கொண்டு வாங்க உங்களோட ஸ்பெல்ல நான் பாக்குறதுக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கேன் ஏன்னா அதோட டேஸ்ட் எல்லாமே எப்படி இருக்கும் அதை வந்து நான் பார்க்கணும் திடீர்னு அவங்க ரெண்டு பேருமே பயங்கரமா தாக்குது அவங்க ரெண்டு பேரும் அப்படியே தப்பிச்சிடறாங்க அது பர்ஸ்ட் நம்ம கோக்குருவ பயங்கரமா தாக்க ஆரம்பிக்குது ஏ என்ன பண்ற சண்டை போடு சண்டை போடு எனக்கு உன்னோட பவரை காட்டு அவங்க பெனியவும் பயங்கரமா தாக்குறா திடீர்னு அந்த காலையுமே அப்படியே புடிச்சரா பரவாயில்லையே உங்ககிட்ட ரொம்ப அழகான கால் எல்லாமே இருக்கு ஆனா இதை மோந்து பார்க்கும் போது இதோட ஸ்மெல் எப்படி தெரியுமா இருக்கு அப்படியே காமோயோட ஸ்மெல் மாதிரியே இருக்கு அங்க கோக்கரு காப்பாத்தலாம் அது அப்படியே பெனியவையும் தூக்கி போகுது இதனால அவங்க ரெண்டு பேருமே தூரமா போய் விடுறாங்க பெனியோ நீ வந்து நல்லா இருக்கல அங்க ஃபைட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அவளோட எக்யூப்மெண்ட் எடுக்க பாக்குறா ஆனா எக்யூப்மெண்ட் அந்த பாசார கிட்ட இருக்கு என்னமா இதை தான் தேடுற போல இது அவ்வளவுதான் உனக்கு இதுக்கு மேலேயும் கிடைக்காது திடீர்னு ஃபேமிலியரோட வண்டியும் அப்படியே வருது இல்ல இருந்து சாயம் கத்திக்கினே வரா அப்பா பெனியோ டேய் நீ வந்து என்ன பண்ற இது டேஞ்சரஸான இடம் உடனே அவ அழுவ ஆரம்பிக்கிறான் சரி நீ ஃபர்ஸ்ட் ஆர்விக்குள்ள போ சேஃபாயிரு ஆனா நான் வந்து இதை கொடுக்க தான் வந்தேன் பென்னியோ வந்து சொன்னா இது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம்னு அதனால தான் இதை கொடுக்கலாம் அப்படின்னு நான் வந்தேன் இந்த குழந்தை யாருப்பா இந்த சென்ட்டை நான் இது வரைக்கும் மோந்து பார்த்தது இல்லை ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கு அதை நான் டேஸ்ட் பண்ணி பார்க்கலன்னு இருக்கேன் அது ரொம்ப டெலிஷியஸா இருக்கும்னு நினைக்கிறேன் ஆனா அதுக்குள்ளே கோக்கரும் அங்க குழப்பணும்னு சொல்லி டிஃபென்ஸோட பவரை யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறான் ஏ இது என்ன ஸ்ட்ராட்டஜி அதாவது இதை வச்சலாம் என்னை ஜெயிக்க முடியும் அப்படின்னு நீ யோசிக்கிறியா யாரு சொன்னா நீ மேல பாரு மேல இந்த ஸ்பெல்ல போட்டு அப்படியே மேல இருக்கிற அந்த ஹோலை க்ளோஸ் பண்ணலாம் அப்படின்னு பாக்குறாங்க அதுக்கு நான் நடக்க விட ஆனா அதுக்குள்ள மத்தவங்க அந்த பாசாராவை அப்படியே பொடிச்சு வைக்கிறாங்க ஏ ஒரு வாய்ப்பா வச்சு அவங்களோட ரெசரன்ஸ் அதை யூஸ் பண்ணி அதை சீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க இதே மாதிரி போச்சுன்னா இது வேலைக்கு வாது நான் இப்பதைக்கு இங்கில இருந்து போய் ஆகணும் போல அப்படியே பாசாராவும் அதுக்குள்ள போய் மஞ்சு போயிது அந்த ஹோலும் அப்படியே மறையுது அங்க எல்லாருக்குமே அவ்வளவு சந்தோஷம் ஆனா சாச்சன் இன்னுமோ ஒரு மாதிரி சோகமா இருக்கா சாச்சன் இதுக்கப்புறம் அங்க சாச்சனை பாக்குறா சாச்சன் இன்னுமோ ஒரு மாதிரி சோகமா தான் இருக்கா ஏய் நீ வந்து போகலாம் பா நீ மன்னிப்பு கேளு தப்பு இல்ல கியோமி நீங்க சொல்றது கரெக்ட் தான் நான் அதே மாதிரியே பண்றேன் சாய் இந்த மாதிரி என்ன மன்னிச்சிரு நான் உன்ன தெரியாத்தனமா காத்திட்டேன் என்ன மன்னிச்சிரு உன்னோட ஹெல்ப்புக்கு ரொம்ப நன்றி போன வாட்டி நான் தெரியாம காத்திட்டேன் பரவாயில்ல இருந்தாங்க இந்த சாப்பிடுங்க சாப்பிட்டா உங்களுக்கு மேனோட எனர்ஜி கிடைக்கும் அதே மாதிரி அந்த சாங்கையும் நம்ம ஒன்னா பாடலாம் ஹோகானியும் ரொம்ப டேஸ்டா இருக்கு இது கேக்குற பெண்ணிக்கும் அவ்வளவு சந்தோஷமா இருக்கு இங்கே இந்த எபிசோட முடியுது இந்த எபிசோட் இதை வந்து உங்களுக்கு புடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா மறக்காம கீழே ஒரே ஒரு லைக் ஒண்டி போட்டுருங்க அதே மாதிரி நம்ம சேனல இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலையா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஏன்னா அப்பதான் இது கத்த வர எபிசோட்லாம் நோட்டிபிகேஷனா வரும் நான் உங்களை நெக்ஸ்ட் எபிசோட்ல சந்திக்கிறேன் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் சேனரா